ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம கீரை கூட்டு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் ஊற்றிட்டா போகிறோம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த கீரையை இந்த பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு கட்டு சிறுகீரையை பொடியாக கட் பண்ணிட்டு அலசி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டீம் வந்தோடனே சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். கீரை மட்டும்தான் 2 நிமிஷத்தில் வெந்துடும். பருப்பு இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். இந்த கீரை கூட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம சேனக்கிழங்கு சிப்ஸுக்கு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1/4 கிலோ சேனக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெலிசா இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். அப்புறம் இந்த சேனக்கிழங்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கழுவிட்டு வச்சிருந்த அந்த காயில் இருக்க ஈரப்பதத்திலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்குவோம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா இந்த எண்ணெயை ரொம்ப யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த கலந்து வச்ச இந்த சேனைக்கிழங்கை இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுவோம். ஃபஸ்ட்டு வேகட்டும். சிம்மில் வச்சா ஃபஸ்ட்டு நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம ஆனில் வச்சு கிறிஸ்பாக வறுத்துக்கலாம். அதில் சிம்மில் வச்சு வேக விடுவோம். இந்த சேனைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆனில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா கிறிஸ்பாக வறுத்தெடுப்போம். இப்போ நல்லா கிறிஸ்பாக வறுத்தாச்சு. இதை இப்போ எடுத்துருவோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். நல்லா எண்ணெயில் வடிச்சுட்டு எடுங்க. இப்போ அடுத்த செட்டை போட்டுக்குவோம். நான் 1/4 கிலோங்கிறதுனால 2 செட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இதையும் சிம்மில் வச்சு வறுத்து வேக வச்சுட்டு நம்ம ஆனில் வச்சு வறுத்தெடுத்துக்குவோம். கிறிஸ்பாக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆனில் வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வறுத்தெடுத்தாச்சு. இதை எடுத்துக்குவோம் பிளேட்டில். இப்போ சேனக்கிழங்கு எல்லாத்தையும் வறுத்தெடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு. பாருங்க இது உடைச்சா உடஞ்சிடணும், அந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்கு. இப்போ இதில் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கறிவேப்பிலை வறுத்து போட்டிருக்கேன். இப்போ சுவையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரெடியாக இருக்கட்டும். நம்ம பருப்பு எடுத்து தாளிச்சுக்கலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. எடுத்துட்டு குக்கரை திறந்து பார்ப்போம். பருப்பு கீரை ரெண்டும் நல்லா வெந்திருக்கு. பருப்பும் கீரையும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். 2 காஞ்சமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்குவோம். போட்டு பொரியட்டும்.
ஒன்று இந்த தாளிச்சதை இந்த கீரையில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடுவோம். இப்போ அருமையான கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சிம்பிள் லன்ச் மெனுவில் சிறுகீரை கூட்டும் சனக்கிழங்கு சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் சூடா சாதம் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டு இந்த கீரையை போட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் கீரை சைடிஷாகவும் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம செஞ்ச இந்த சேனக்கிழங்கு சிப்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம். இது கூட நீங்கள் ஒரு வத்தல், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஈஸியான சிம்பிளான லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.